ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் கடந்த 6 மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து இந்த 7வது மாதத்துக்குள் நம்மளை பிரவேசிக்க பண்ணின மேலான கிருபை நினைத்து நம் கர்த்தருக்கு இந்த காலவேளை நாம் நன்றி செலுத்துவோம். நிச்சயமாக இவ்வளோ நேரம் ஆண்டவரை நாம் பாடி ஆராதித்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனத்தில் கடைசி பகுதியை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமே, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை இந்த நாட்களிலே நாம் எப்படிப்பட்டவர், அவர் யார் என்பதே நாம் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். அவர் வானாதி வானங்களை உண்டாக்கினவர். அவர் சகலத்தையும் அவர் சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார். கர்த்தர் முதலாவது கர்த்தர் யார் என்பதை நம் சரியான விதத்தில் அறிந்திருப்போமானால் தான் அவர் மேல் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 34:8 சொல்லப்பட்டிருக்குது, வாசிக்கலாம். சங்கீதம் 34:8 நான் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நல்லவர், அவரை ருசித்து பார்க்கும்போது, அவரை டேஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இன்றைக்கி நம்ம ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்பாக யாராவது அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு, அல்லது நாம் அதை அனுபவித்ததுக்கு அப்புறம் தான் அதை வாங்குறதுக்கு நாம் முற்படுவோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் ஆண்டவரை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நல்லா ருசி பார்த்து அறிந்து நமக்கு சொல்லும்போது அது நமக்கு அவ்வளோவா அது மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் ருசி பார்க்கும் பொழுது, நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது தான் அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை முதலாவது நம்முடைய வாழ்க்கையில ருசி பார்த்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 84:11 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சூரியனும் அவர் கேடகமாக நமக்கு இருக்கிறார். சூரியன் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நமக்கு யாராக இருக்கிறார்? சூரியனும் கேடகமுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் சூரியன் மூலமாக எவ்வளவோ நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கோம். அதே போல தான் கர்த்தர் நமக்கு அவர் நல்லவராக அவர் மூலமாக ஏராளமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். அவர் கேடகமாக இருக்கிறார். ஆபிரகாம் 15:1 சொல்லப்படுறதுக்கு, பயப்படாதே, நான் உனக்கு மகாபலனும் கேடகமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மகாபலமும் கேடகமுமாய் நான் இருக்கிறேன் என்று ஆபிரகாம் கிட்ட சொல்கிறார். ஆபிரகாம் அந்த வார்த்தையை அவர் நம்பும்போது அவருடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அவர் எவ்வளோ சூழ்நிலைகளிலே அவர் கடந்து வந்த போதிலும் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு செழிப்பை அவர் கட்டளையிட்டதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதனால் ஏசையா 2:22 வாசிக்கலாம். ஏசையா தீர்க்கதரிசன புத்தகம் 2:22 நாம் வாசிக்கலாம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷரை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று நமக்கு அழகாக ஏசையா தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. விட்டு விட வேண்டும். இந்த காலவிலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நீங்கள் ஒருவேளை மனுஷங்க மேலே நம்பிக்கை வச்சு கொண்டிருப்பீர்கள். ஆனால் அநேக நேரத்தில் நீங்கள் தோல்வியை அனுபவித்திருக்கலாம், தோல்வியை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ஒரே ஒரு முடிவு, இதுவரைக்கும் நான் மனுஷங்க மேலே நம்பிக்கை வச்சு மனுஷங்களுடைய உதவிக்கு பின்பாக நான் சென்று கொண்டிருந்தேன், அதெல்லாம் எனக்கு அநேக
நேரத்தில் அது நிறைவே தந்ததில்லை. அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ளே நாம் வருவோம். மனுஷர் மேலே நம்பிக்கை வைக்கதை நாம் விட்டு விடுட்டு அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லப்படுங்க. மனுஷனை சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவராகி நம்முடைய தேவன். அவர் நம் மனுஷனை உண்டாக்கி அவருடைய அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் நமக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது எப்பொழுது மனுஷனை விட்டு மனுஷன்கிட்ட நின்று போயிருந்து நமக்கே தெரியாது. அதனால மலை போல நம்பியிருக்கிற மனிதன் சில நேரத்தில் மனுஷர்கள் என்ன செஞ்சிருவாங்க, மறிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, மனுஷங்க மேலே நம்பிக்கையை வச்சு வாழ்ந்து கொண்டிருந்தவங்களுக்கு ஒரு பதட்டங்கள், ஒரு கலக்கங்கள் வரையோ இந்த மனுஷங்க இல்லையே நம்ம என்ன செய்யுது. அவர் தான் நமக்கு அநேக நேரத்தில் உதவி செஞ்சு கொண்டிருந்தார்கள். கடைசி வரைக்கு நம்ம ஆண்டவர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து அவர் நமக்கு நமக்கு நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவன் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் மாத்திர ஆண்டவர் நம்புவதுக்கு மாத்திரம்தான் அவர் ஒரு நம்பிக்கைக்குரிய தெய்வமாக இருக்கிறார். அவர் தகுதியான தெய்வம். அவர் தான், அவரை மட்டும்தான் நம்பணும். அதுதான் அவருக்கு தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை மட்டும் நாம் சார்ந்து வாழும்போது, நம்பி வாழும்போது நாம் எந்த குறைவில்லாதபடி நாம் வாழ நம்மளால் முடியும். அதனால் சங்கீதம் 118 சங்கீதத்தில் சொல்லப்படுங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லப்படும். ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்யும்போது, அது குடும்ப குடும்ப காரியமாக இருக்கட்டும், அது பிள்ளையுடைய வாழ்க்கையில் படிப்பு காரியங்களாக இருக்கட்டும், ஆண்டவரை நாம் சார்ந்து அவரை முன் வைத்து நாம் ஓடும் பொழுது, நாம் செயல்படும் போது நிச்சயமாக அவர் நம்முடைய காரியங்களை ஆச்சரியமாக அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 17:7 வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 17:7 நாம் வாசிக்கலாம். கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று சொல்லி கீழே வேதத்தில் அழகா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் வாழ்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை காட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான ஓகே. கத்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லிங்க. தீர்க்க தரிசன எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறமான ஒரு மரத்தை போல் இருப்பான் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. தண்ணீர்கள் நிறைந்த இடத்திலே ஒரு மரம் எப்படி செழிப்பாக இருக்குமோ, அது வறட்சியான சூழ்நிலை வரும்போது மழை தாழ்ச்சியான காலங்களிலும் அவர் நீரை அது சேமித்து வைத்து இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல தான் நம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது நமக்கு கஷ்டங்கள் வரும்போது அல்லது நமக்கு ஒரு வறட்சியான சூழ்நிலை வரும்போது நிச்சயமாக அவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவருடைய வார்த்தையை நம்மளை பலப்படுத்தி கொண்டு நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை ஓட வைக்கும். எது இருந்தாலும் இல்லை என்றாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னுடைய தேவைகளை அவர் ஆச்சரியமாய் சந்திக்கிற தேவர். எனக்கு வறட்சி என்பதே இல்லை, எனக்கு தாழ்ச்சி என்பதே இல்லை, நான் எப்பொழுது ஆண்டவருக்குள்ளே செழிப்பாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி மற்ற ஜனங்களுக்கு பிரஜாதிகளுக்கு நம்மளை காண்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எங்கள் அருகாமையில் இருக்கிற குடும்பம் கூட சொல்வாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, எந்த இவ்வளவு நல்லா இந்த நாட்களிலும் நீங்கள் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்துட்டு இருக்கீங்களே, ஒரு குறை இல்லாமல் அப்படின்னு சொல்லி நாம் ஆராதிக்கிற தேவனை அவர்கள் பார்க்கிறார்கள். நம் வீடுகளிலே தினம் அதிகாலையிலே ஜெபிக்கிறோம், இரவு நேரத்திலே ஜெபிக்கிறோம், மத்தியான நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தையெல்லாம் அவங்க கேட்கும்போது நிச்சயமாக இவர்களோடு கூட அவருடைய ஆண்டவர் இருக்கிறார். அதனால தான் இவ்வளோ சூழ்நிலை அவங்க சந்தோஷமாக எதை குறிச்சும் கவலைப்படாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாம் கத்துற அந்த இடத்தில் அவர்களுக்கு வெளிப்படுத்த முடிகிறதாக இருக்கிறதுனால ஒரு
நமக்கு வேலை இல்லையே, இந்த லாக்டவுன் காலங்களில் எப்போ வேலை வரும், என்ன செய்ய, நமக்கு அதை கட்டணுமே, பேங்க் இது இருக்குது அல்லது லோன் இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்மளுடைய இருதயத்தை கவலைகள் நெருக்கும் போது எல்லாவற்றிலும் அவரை சார்ந்து இருக்கும்போது அதினதின் காலத்திலே அவர் நமக்கு நேர்த்தியாக அவர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது மலை தாழ்ச்சியான காலங்களிலும் கூட தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று இந்த இடத்துல வேதத்தில் நம்ம சொல்லப்படுறோம். அதே பார் இன்னொரு மனுஷன் அதிலே நம்ம சொல்லப்படுறோம். அஞ்சாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம், ஐந்தாம் வசனத்தை, அதிலே பதினேழு, எரேமியா பதினேழு ஐந்தை நாம் வாசிக்கலாம். ரெண்டு மனுஷனை குறித்து இந்த இடத்துல அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் சுயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் சுயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால மனுஷன் மேல நம்ம நம்பிக்கை வச்சுட்டு மாம்சத்தை சுயபலமாக்கி கொண்டு என்று சொல்லுவாங்க. மாம்சியத்திலே நாம் என்ன செய்ய நினைச்சு எனக்கு பலன் இருக்கு, எனக்கு சாமர்த்தியம் இருக்கு, நான் உழைச்சாதான் என் குடும்பத்தில் எனக்கு செழிப்பு, நான் உழைக்க போனா தான் என் குடும்பத்தில் என் தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி நம்முடைய ஒருவேளை நம்ம வேலை பார்க்குற கம்பெனியாக இருக்கட்டும், ஓனராக இருக்கட்டும், இவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற காரியத்தில் தேவனை கூட சில நேரத்தில் நம்ம மறந்து ஆராதனை மிஸ் பண்ணி நம் வேலைக்கு சில நேரத்தில் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய சரீரத்துக்கு சில நேரத்தில் முக்கியத்துவம் கொடுத்து பொழுது அப்படிப்பட்ட இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது எப்பொழுதுமே நமக்கு நிரந்தரமாக முடியாது. மனுஷங்க ஒருவேளை இந்த நாட்கள் நினைச்சு பாருங்க, ராப்பகலா நீங்கள் வேலைக்கு போய் கொண்டிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது இந்த நாட்கள் நம்ம வீடுக்குள்ளே இருந்து கத்தரை ஆராதிச்சு பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எளியாவை போஷித்தது போல நம்ம ஒவ்வொருவரையும் அவர் போஷித்து நம்மளை அவர் காப்பாற்றி வருகிறதை அனுபவத்திலே நாம் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும், அவருடைய நாமத்தை நம்ம இன்னும் மகிமைப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கான் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுவோம். மனுஷனை நம்புகிறத மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு இருக்கிற மனுஷன் கத்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அந்தர வெளியிலே கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதையும் காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களில் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு செழிப்பு இருக்கும், நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் நம்ம எப்பயுமே பாருங்க அந்த செழிப்புக்கு எதிராக அல்லது அந்த ஆசீர்வாதத்துக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளையும் அந்த காரியத்துக்கு தான் நாம் அதிகமாக என்ன செய்வோம், முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருப்போம். எத்தனை பேர் பாருங்களேன், ஆண்டவர் ஓய்வு நாளை நமக்கு கனப்படுத்த சொல்லியிருக்கிறார், அதை ஆசரிக்க சொல்லியிருக்கிறார், ஆனால் அந்த ஓய்வு நாட்களிலே நம்ம என்ன செய்கிறோம், வேலைக்கு போய் கொண்டு இருக்கிறோம். அப்படி வேலைக்கு போய் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான செழிப்பை அடைய முடியாமல் எந்த விதமான தேவைகள் நிவர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலும் நாம் மிகுந்த என்ன செய்து வறட்சியான சூழ்நிலை அல்லது வறுமையிலே போய் கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்கலாம். அதனால தேவன் மேலே நம்பிக்கை வைத்து நமக்கு இருக்கிறது போதும் என்று சொல்லி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து நாம் கடந்து போகும்போது நிச்சயமாய் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்றை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்றை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து நாம் செய்யக்கூடியது எல்லாம் வாய்ப்பதற்கு ஒரே ஒரு காரியம் இந்த இடத்துல அழகாக சங்கீத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன், அது மேலே வேதத்து மேலே நமக்கு ஒரு பிரியம் இருக்கணும், அவருடைய வார்த்தையின் மேலே நாம் பிரியம்பட்டு நம் இரவும் பகலும் நாம் வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான், தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த இடத்துல வேதத்திலே நாம் சொல்லப்படுக்கு அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம்
வாய்க்கும் என்று சொல்லப்படுது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது நிச்சயமாகவே நமக்கு எந்த சூழ்நிலைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு நெருக்கங்கள் வரும்போது இந்த காரியம் நமக்கு நாளைக்கு நிறைவேறணுமே, இந்த இது தேவையா இருக்குது என்று சொல்லி நம்ம யோசிச்சு கொண்டிருக்கும் போது அவருடைய வார்த்தையை நம்ம அதிகமாக மெடிடேட் பண்ணியிருப்போமானால் நிச்சயமாக அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளிருந்து நம்மளை பூஸ்டர் பண்ணும், அல்லது நம்மளை என்கரேஜ் பண்ணும். இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமா அந்த வார்த்தை உண்மை. இதுல எந்த விதமான இது வந்து பொய் சொல்லாது. இந்த வார்த்தை ஆண்டவர் நம்ம கூட ஜெபமணி கொண்டிருக்கும் போது, அல்லது நம்ம சும்மா அந்த காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்வாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படி சொல்லி அந்த வார்த்தையை நம்மளோடு கூட பேசும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் இரவும் பகலும் பிரியமா இந்த வார்த்தையில் இருந்து நாம் தியானிப்போமானால் நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அவர் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை இதுராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும், அது பிசினஸ்ஸாக இருக்கட்டும், அல்லது ஊழியமாக இருக்கட்டும், அல்லது குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் நாம் செய்யும்போது அது வாய்க்க வேண்டும் என்றால் முதலாவது வேதத்தில் இருக்கிற வார்த்தைக்கு, இந்த வார்த்தைக்கு நாம் உண்மையாக செவி கொடுப்போமானால், இந்த வார்த்தையை பிரியத்தோடு நாம் வாசித்து தியானிப்போமானால், நாம் பஞ்ச காலத்திலும் இலைதுராது இருக்கிற மரத்தை போல, வறட்சியான காலங்களிலும் இலைதுராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:17 நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:17 நாம் வாசிக்கலாம். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஓகே, இந்த இடத்துல சொல்லப்படுது, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஐஸ்வர்யவான்கள் எப்படியா இருக்கிறாங்க? இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும். ஐஸ்வர்யவான்களாக இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் சொத்துக்கள் மேல, அல்லது அவங்க வீடு மேல, அவங்க நிலத்தின் மேல, அவங்களுக்கு ஒருவேளை பேங்க்ல பல லட்சங்களை வச்சிருப்பாங்க, அது மேல அவங்க நம்பிக்கையை வச்சு அவங்க இருமாப்புள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க. இந்த வார்த்தை என்னை ரொம்ப என்னுடைய இருதயத்தை தொட்டது. சகல நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம் நம்பிக்கை வைக்க வேண்டும். உயிரோடு இருக்கிற தேவன் மேல நம் நம்பிக்கை வைக்கணும். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் மரித்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்பின தேவன் இன்றைக்கும் நம் நடுவிலே அவர் உலாவி கொண்டிருக்க, அவர் நமக்காக அவர் உன்னதத்தில் சகல ஆசீர்வாதங்களினால் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்க. அதனால ஜீவனுள்ள தேவன் மேலே நம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த உலகத்திலே நம்ம ஒரு வீடாக இருக்கட்டும், அல்லது ஒரு காராக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லி நாம் ஆசைப்பட்டா கூட சில நேரத்தில் நமக்கு பணம் இல்லாத சூழ்நிலை, அதை வாங்க முடியாது. அதுக்காக நம்ம நினைச்சிட்டு இருந்தா கூட அதை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இராது. ஆனால் இங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அனுபவிப்பதற்கு நமக்கு என்னென்னலாம் அனுபவிக்கணும், என்னென்னலாம் நமக்கு தேவைன்றத அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறபடினால் நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையை வைக்கவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் இந்த 7வது மாதத்திலே அவர் பரிபூர்ணமாய் நம்முடைய தேவைகளை அவர் ஆச்சரியமாய் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வேதத்தில் 7 நம்பர் வந்து ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கிறது. அதனால இந்த 7வது மாதத்திலே நம்முடைய தேவைகளை அவர் ஆச்சரியமாய், அவர் பரிபூர்ணமாய் அவர் நமக்கு நிறைவேற்றுவார் என்று நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது, ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்கள் உதாரண குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்துல ஆச்சரியமான காரியம் பாருங்க, நற்கிரியைகளில் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டுமா? பண
பணத்து மேல பணத்தை சேர்த்து 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 வச்சு நாமளே அதை அனுபவிச்சு அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதை காட்டிலும் நற்கிரியைகளை மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு ஒன்றை கொடுத்து அதிலை நாம் சந்தோஷப்படுத்தும் போது நாம தான் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால ஜீவன் உள்ள தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 4:21 நாம் வாசிக்கலாம். ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஓகே, இந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்குது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்படுது. ஆபிரகாம் குறித்து இந்த இடத்திலே நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் குழந்தை இல்லாத சூழ்நிலையும் கூட ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை இவ்வளவாய் நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வானத்தின் நட்சத்திரங்களை பார்க்கும்படி ஆபிரகாம் கிட்ட சொன்னார். கடற்கரை மலனத்தனையாய் உன் சந்ததி என்ன செய்ய விளங்கும் என்று சொன்னார். அந்த வாக்கு தத்தத்தை அவர் பெற்றுக்கொள்ளும் போது அவர் அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலைகளையும் அவர் சரீர ரீதியாக இல்லாமல் இருந்த போதிலும் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் முழுமையாக முழு நிச்சயமாக நம்பி அவர் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அதனால ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மாதத்துல மட்டும் கொடுக்கிற வாக்கு தத்தம் அல்ல, அல்லது புதிய வருடங்களிலே 1 கொடுக்கிற வாக்கு தத்தம் மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் அவர் நமக்காக அவர் ஒரு பொக்கிஷமாக எழுதி கொடுத்திருக்கிறபடினால் இந்த வாக்கு தத்தங்களை நாம் வாசிக்கும் போது அவர் ஜீவனுள்ள அந்த வார்த்தையை நாம் வாசித்து தியானித்து அதன் மேலே நம் நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாகவே தேவனை அது மூலமா நம் மகிமைப்படுத்த முடியும், விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாக மாற முடியும். தேவன் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது நம் மரண பரியந்தமும் அவர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், ரோமர் 12:12 சொல்லப்படுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அது சந்தோஷமா நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்ம நம்பிக்கையை வச்சுட்டு அது கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சொல்லி இன்னும் நம் துக்க முகத்தோடு நாம் இருக்கக்கூடாது. தேவன் மேல நம்ம நம்பிக்கை வைத்து விட்டோமானால் அவரை நாம் சார்ந்து இருக்கும் போது நமக்குள்ளே நம்மளை அறியாத ஒரு சந்தோஷம் இருக்கு. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் கவலைப்பட தேவையில்லை, நான் கலங்க தேவையில்லை, அவர் என்னோடு கூட இருக்கிற அந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் என்னோடு கூட இருக்கார், எனக்காக அவர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பரலோகத்தில் வைத்திருக்கார் என்றதான நிச்சயம் உடையவர்களாக சந்தோஷம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால அவருடைய வார்த்தையின் பேரில் நாம் சந்தோஷமா இருக்கணும், நம்பிக்கையிலே நாம் சந்தோஷம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம், 2 Corinthians 1:9 நான் வாசிக்கலாம். 2 Corinthians 1:9 நான் வாசிக்கலாம். இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு சபைக்கு எழுதுகிறார். இந்த இடத்துல நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் ஊழியத்தின் பாதையில் அநேக உபத்திரங்கள், பாடுகள், பாரமான சூழ்நிலைகள், பலத்துக்கு மிஞ்சின பாரம், வருத்தங்கள் எங்களுக்கு உண்டாயிருந்த போதிலும் நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வைக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தின் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருக்கிறோம் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட மரணத்தில் இன்றும் அவர் எங்களை தப்புவிப்பார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று சொல்லி அவர் ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்க்கிறோம். பவுலுக்கு அநேக விதமான பாடுகள், உபத்திரங்கள், ஊழியத்தின் பாதைகளிலே போராட்டங்கள்,
கட்டுக்கள் உபத்திரங்கள் இருந்த போதிலும் அவர் எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் அவரை தப்புவித்து அவரை காப்பாற்றினார் என்றதான அந்த நிச்சயத்தை இந்த வார்த்தையின் மூலமா அவர் நாம் சொல்லிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அதனால மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால மரித்த லாசர்வே அவர் உயிரோடு எழுப்பின தெய்வம், அப்படிப்பட்ட அவர் வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் என்றதான நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஒரு வார்த்தையை நாம் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 92 சங்கீதத்தை பார்க்கிறோம். 12-13 வசனம். சங்கீதம் 92:12-13 நாம் வாசிக்கலாம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனானில் உள்ள கேதுருவை போல் வளருவான். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நீதிமானாய் இருக்கும்போது நமக்கு நிச்சயமாக அவர் செழிப்பை அவர் வைத்திருக்கார். பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. வேதத்தில் அநேக மரங்களை பற்றி அநேக செடிகளை பற்றி தேவன் குறிப்பாக அவர் என்ன செஞ்சிருக்காரு, சுட்டி காட்டியிருக்கிறார். அதெல்லாம் மிகவும் விலையேறப்பெற்றதான காரியமாக இருக்குது. லீபனோனில் உள்ள கேதுருவை போல அவன் என்ன செய்வான், வளருவான். ஆண்டவர் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது கேதுரு மரங்களால் அங்கே என்ன செய்யப்பட்டது, கட்டப்பட்டதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி முக்கியமான காரியத்தை இங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நான் எரேமியாவில் கூட சொன்னேன், கால்வாய் ஓரமாய் நாட்டப்பட்டதுன்னு சொல்லப்பேன். தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் தான் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சமூகத்தை நாம் அதிகமாக விரும்புவோம், தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அதிகமாக விரும்புவோம், தேவனுடைய ஆலயத்தை அதிகமாக நம்ம விரும்பி தேவனுடைய ஆலயத்திலே நாம் நாட்டப்பட்டிருக்கும் போது நிச்சயமாகவே நாம் செழித்து இருப்போம். ஆண்டவர் தாமே அவர் மேலே நம்பிக்கை வைக்கி நம்முடைய நம்பிக்கை ஒருவேளை இந்த நாட்களிலே குறைந்து கொண்டு போயிருக்குமானால் கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த கால வேளையிலே உங்களுக்காக அவர் தந்த வார்த்தையை நீங்கள் இதுவரைக்கும் ஒருவேளை மனுஷங்க மேலேயோ அல்லது உங்களுக்கு இருக்கிற பணம் பொருள் அல்லது ஆஸ்தி அந்தஸ்து அல்லது வேலை இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் அதிக நம்பிக்கையுடையவர்களாக இருந்து ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தோல்வியையும் அல்லது இழப்புகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருப்பீர்கள். ஆனால் இந்த வார்த்தை உங்களோடு கூட இடைப்படட்டும். நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மேலே நாம் நம்பி வைப்போம். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஆண்டவரை நாம் நம்பி நம் ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு நேராக நாம் நடத்தப்படுவோம். இன்றைக்கும் பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் நமக்கு ட்ரையாய் காணப்பட்டுருது. ஏன்னா உலகத்திலே அநேக விதமான கவலைகள், வேலையில்லாத சூழ்நிலை எடுத்து, பணம் இல்லாத சூழ்நிலை எடுத்து, பிள்ளைகளை குறித்ததான சூழ்நிலை நிமித்தமா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம ஒரு வறட்சியான சூழ்நிலைக்கு நேராக நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்றதான நம்பிக்கையோடு நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டவர் உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஒரு செழிப்பான வாழ்க்கைக்குள்ளே அவர் நடத்துவதற்கு அவர் போதுமானவர்கள். கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. நாம் ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலவேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே எங்களை சுகமாய் பலனாய் காத்து இந்த 7வது மாதத்துக்குள்ளே நீர் பிரவேசிக்க பண்ணின மேலான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. நீங்கள் இல்லாமல் 1 நிமிஷம் கூட எங்களால் வாழ முடியாதப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ முடியாது ஆண்டவரே. அப்பா அமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் என்று சொல்லியிருக்கப்பா. ஆண்டவரே அநேக நேரத்திலே மனுஷங்களை நம்பி நாங்கள் ஏமாற்றப்பட்டது உண்டப்பா. மனுஷங்களை நம்பி ஆண்டவரே
நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், தோல்வியை சந்தித்தது உண்டு, வெக்கப்பட்டது உண்டு, அவமானப்பட்டது உண்டு ஆண்டவரே. ஆனால் இந்த நாட்களிலே அப்பா ஸ்தோத்திர கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர தகப்பனே ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஒருவேளை மனுஷங்களில் நம்பி சில நேரத்தில் அப்பா தோல்வியையும் இழப்பையும் ஏமாற்றத்தையும் அவர்கள் அனுபவிச்சிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக அவங்க மேலே நம்பிக்கை வைக்கும்படி ஆண்டவரே இந்த தைரியத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே தகப்பன், இந்த நம்பிக்கை அவர்களுக்கு நீர் ஊட்ட வேண்டும் முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் சகலத்தையும் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல ஒவ்வொருவரும் நம்பிக்கை வைக்கும்படியாக, மரித்தோரிலிருந்து ஆண்டவரே ஆண்டவரே உயிரோடு எழுப்பின தேவன் மேல நம்பிக்கை வைக்கும்படியான ஆண்டவரே அந்த நம்பிக்கை இந்த நாட்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தாவே நீர் ஆண்டவரே பலப்படுத்துவீராக. அந்த நம்பிக்கையில் அவர்கள் ஆண்டவரே நிலைத்திருக்க கத்தனை செய்ய வேண்டும் முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தில் வருகிற போராட்டங்கள் நிமித்தமாக, உலகத்தில் வருகிற ஆண்டவரே பாடுகள் நிமித்தமாக ஆண்டவரே ஸ்தோத்திர கஷ்டங்கள் இழப்புகள் ஆண்டவரே இல்லாத சூழ்நிலை நிமித்தமாய் கத்தாவே அநேக நேரத்தில் ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கெங்கேயோ ஓடி போயப்பா ஆண்டவரே மனுஷங்க மேலையும் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திர நாங்கள் நம்பிக்கை வைத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர அவமானத்தையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே வெக்கத்தை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்முடைய பாதத்தில் எங்களை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே செழிப்பை நீ கட்டளிடுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் மேலையும் கத்தாவே இந்த வார்த்தையை நாங்கள் கூறி ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீ செழிப்படைய செய்ய வேண்டும் முடியா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. இந்த அன்பி கரத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.